அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கங்கள். ஸ்ட்ராட்டஜி சங்கமம் சேனல் சார்பாக மேலாண்மை கல்வோம் வெல்வோம் உலகிற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். என்னடா மேலாண்மை உலகம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு புது விதமான இடத்துல உட்காந்துட்டு இருக்கேன்னு பாக்குறீங்களா? ஆமாங்க, இது எங்க குழந்தைங்களோட விளையாடுற இடம். இதுதான் அவங்களுடைய உலகம், அவங்க தான் எங்களுடைய உலகம். அதனாலதான் இந்த மாதிரி ஒரு அருமையான இடத்துல இருந்து எங்களை பத்தி சொல்லணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். சோ எங்களை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. நான் சக்தி சுகன்யா. என்னுடைய அம்மா அப்பா திரு ரத்ன சபாபதி, திருமதி உமா மகேஸ்வரி. என்னுடைய அன்பு கணவர் திரு சரவணகுமார். என்னுடைய இன்லாஸ் திரு அங்கமுத்து, திருமதி கருணாம்பிகா. அப்புறம் என்னுடைய கேஏஎஸ் ஃபேமிலி, அவங்க எல்லாத்துடைய ரொம்ப ஃபேவரட்னா என்னுடைய ட்வின் சிஸ்டர் சக்தி அபிநயா, சக்தி சௌமியா. இவங்க எல்லாத்தோடனா ரொம்ப முக்கியமான ரெண்டு பர்சன்ஸ் எங்களுடைய 2.5 வயசு குழந்தைங்க ஸ்ரீ அனன்யா, ஸ்ரீ ரித்தன்யா. எங்களுடைய நேட்டிவ் திருப்பூர் அண்ட் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட். இப்போ யூஎஸ்ல ஒரு 4 வருஷமா இருக்கும். என்னோட ஹஸ்பண்ட் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். இதுதான் எங்களை பத்தின ஒரு சின்ன இன்ட்ரோ. என் ப்ரொஃபஷன் பத்தி சொல்லணும்னா, கோயம்புத்தூர்ல இருக்கிற ஒரு பிரைவேட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல 4 இயர்ஸ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 1 இயர் ஈரோடுல இருக்கிற ஒரு பி ஸ்கூல்ல ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் என்னோட அப்பா அப்புறம் கேஏஎஸ் ஃபேமிலியோட பிசினஸ்ல கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. யூஜி ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து படிப்புல இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிருச்சு. ஸோ படிக்கிறது ரொம்ப பிடிச்ச விஷயமா மாறினதுனால அப்ப இருந்து படிக்க ஆரம்பிச்சேன், இன்னமும் படிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் ஒரு பிஹெச்டி ரிசர்ச் ஸ்காலர், மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஃபீல்டுல ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஸ்பெஷலைசேஷன் எடுத்து பிஹெச்டி பண்ணியிருக்கேன். இப்போ வைவோவோஸ் எக்ஸாமினேஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம சேனல் ஸ்ட்ராட்டஜி சங்கமுடைய ஒரு முக்கியமான பகுதி தான் மேலாண்மை கல்வோம் வெல்வோம். இதுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மேனேஜ்மெண்ட் அதாவது மேலாண்மை அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி தாங்க. மேனேஜ்மெண்ட் பத்தி நீங்க நிறைய கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. அது ஒரு தொழில் நிறுவனம் அல்லது நீங்க வேலை செய்யற ஒரு இடத்துல பயன்படுற ஒரு விஷயமா இருக்கலாம். இல்லாட்டி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய கோர்சஸ் படிப்பாங்க, அதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது அதோட மட்டும் நின்று போற ஒரு விஷயம் கிடையாதுங்க. என்னடா இப்படி சொல்றேன்னு பாக்குறீங்களா? ஆமாங்க, அதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை. மேலாண்மை அப்படிங்கிறது ஒவ்வொரு சராசரி மனிதனோட வாழ்க்கையில அன்றாடம் நம்ம கூட பயணிச்சுட்டு வர்ற ஒரு முக்கியமான விஷயம். அது கண்டிப்பா உங்களுக்கு ஆச்சரியம் தரலாம். ஆனா இத பத்தி நம்மளோட வரப்போற வீடியோல நீங்க பார்த்து கண்டிப்பா தெரிஞ்சுப்பீங்க. அட, இத பத்தி தெரியாமையே நம்ம இவ்வளவு விஷயம் செஞ்சிருக்கோமே, அப்ப இத பத்தி இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டா இன்னமும் நிறைய விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? கவலையே படாதீங்க, அதுக்காக தான் நம்மளோட இந்த சேனல் மேலாண்மை கல்வோம் வெல்வோம். இந்த செக்மெண்ட்ல வரப்போற அடுத்தடுத்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மேனேஜ்மெண்ட்னா என்ன, மேனேஜ்மெண்ட் யாரெல்லாம் பயன்படுத்துறாங்க, மேனேஜ்மெண்ட் யாருக்கெல்லாம் பயன்படுது, எங்க எப்படி அப்படிங்கிற விஷயத்த பத்தி தான். இதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக நிறைய உதாரணங்கள் பார்க்க போறோம். உதாரணமா சில விஷயங்கள் சொல்லணும்னா, மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற விஷயம் ஒரு ஒர்க் பண்றவரா உங்களுக்கு எப்படி பயன்படுது, அல்லது நீங்க ஒரு தொழில் செய்யறவங்களா இருக்கலாம், உங்க தொழில் சின்னதாகவோ பெரியதாகவோ இருக்கலாம், அங்க மேனேஜ்மெண்ட் எப்படி பயன்படுது, அல்லது நீங்க ஒரு ஸ்டூடெண்டா உங்க கல்வி மற்றும் முன்னேற்றத்திற்காக எப்படி மேனேஜ்மெண்ட்டை நீங்க பயன்படுத்திக்கலாம். இது எல்லாத்துக்கும் மேல நீங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இல்ல ஒரு வேலை தேடிட்டு இருக்கிற பர்சனா, அங்க உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் எப்படி உதவிகரமா இருக்கு, இது எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். சோ மேனேஜ்மெண்ட் பத்தி நீங்க புரிஞ்சுக்கிறக்கும் தெரிஞ்சுக்கிறக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குங்க. மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொன்ன உடனே ஒருவேளை நிறைய படிக்கணுமோ அல்லது நிறைய படிப்பு தகுதி இதுக்கு முன்னாடி வேணுமோ அப்படின்னு பயப்பட வேண்டாம். இதை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு இருந்தா நீங்க உங்ககிட்ட இருந்து ஒரே ஒரு விஷயம் தான் இன்புட்டா கொடுக்கணும், அது வேற எதுவும் இல்லைங்க, உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் அதாவது ஆர்வம். ஆமாங்க, உங்களுடைய அளவு கடந்த ஆர்வம் மட்டும்தான் இதுக்கு ரொம்ப முக்கியமா தேவை. அதை நீங்க கண்டிப்பா கண்டினியூ பண்ணீங்கன்னா எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம், உங்க வாழ்க்கையில நீங்க ஆசைப்படுற ஒவ்வொரு விஷயத்தையும் உங்களால சாதிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்களை பத்தியும் நம்ம சேனல் பத்தியும் கொஞ்சம் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இன்னமும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம எங்க சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸ்ட்ராட்டஜி சங்கமம். அண்ட் கண்டிப்பா இதை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் இதெல்லாம் மேனேஜ்மெண்ட் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களோ அந்த விஷயங்களை கமெண்ட் பாக்ஸ்ல எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. ஸோ கண்டிப்பா அது உங்ககிட்ட சீக்கிரமே எங்களால கொண்டு வந்து சேர்க்க முடியும். ஒன்றே செய், அதையும் நன்றே செய், அதுவும் இன்றே செய்.
எனவே மாற்றங்களுக்கான முதல் படியை இன்றே எடுத்து வைப்போம். மாற்றம் ஒன்றே மாறாதது. மென்மேலும் மேம்பட மேலாண்மை கல்வோம் வெல்வோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.